நான் சரதரணியம் வைமாஷி. இந்த வீடியோவானது சட்ட மாணவர்களுக்கும் மற்றும் சட்டம் தொடர்பாக அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது அது தொடர்பான ஆர்வம் உடையவர்களுக்கும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அதாவது இலங்கையின் சட்ட புத்தகங்களை, இலங்கையில் சட்ட புத்தகங்களை எங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் முன்னர் சட்ட புத்தகங்கள் பார்ட் ஒன் எனும் வீடியோவில் ஒரு அறிமுகத்தை வழங்கியிருந்தேன். அந்த வகையில் நான் முன்னர் குறிப்பிட்டது போல சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் மற்றும் பீனல் கோட் போன்ற முக்கிய இந்த சட்ட புத்தகங்கள் காணப்படுகின்றன. ஏனைய சட்டங்களும், பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களும் காணப்படும். இவை தொடர்பான புத்தகங்களை உங்களுக்கு முக்கியமாக பா அசோசியேஷன், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புத்தக நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறான புத்தக நிலையம் கலம்பு அழுக்கடை என்று சொல்வோம் நாங்கள், அதாவது புதுக்கடை அல்லது ஹல்ஸ்ட்ரோப் என்று சொல்வோம், அதாவது உயர்நீதிமன்ற கட்டட தொகுதி அமைந்துள்ள அந்த பகுதி. அதில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள பகுதியில் கொழும்பில், அங்கே ஒரு பா அசோசியேஷன் அது புக் ஷாப் காணப்படுகின்றது, அல்லது பா அசோசியேஷன் அது அலுவலகத்திலும் கொழும்பில் அழுக்கடையில், அதாவது புதுக்கடை ஹல்ஸ்ட்ரோப்பில் பா அசோசியேஷன் அமைந்துள்ள கட்டட தொகுதியிலும், பா அசோசியேஷன் சட்டத்தரணிகள் சங்கத்தின் புத்தக நிலையம் காணப்படுகிறது, அதில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிடின் புதுக்கடையில் இன்னும் தனியார்களின் புத்தக நிலையங்கள் காணப்படுகின்றன, சட்ட புத்தகங்களை விற்பனை செய்யும் புத்தக நிலையங்கள், அவற்றிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த உயர் நீதிமன்ற கட்டட தொகுதி அமைந்திருக்கின்ற இடத்துக்கு சென்றால் உங்களுக்கு அங்கே சட்ட புத்தகங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அண்மையில் எம்டி குணசேன போன்ற புத்தக நிறுவனங்களின் பிரான்ச் காணப்படுகிற ஒரு எம்டி குணசேன புத்தக நிறுவனத்தின் பிரான்ச் ஒன்று, அதற்கு அண்மையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்மையில் காணப்படுகிறது, அந்த பிரான்ச்சிலும் உங்களுக்கு நிறைய சட்ட புத்தகங்களை இலங்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது சட்ட புத்தகங்கள் தொடர்பாக ஆர்வமுடையவர்கள் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளெக்ஸ் இருக்கின்ற பகுதிக்கு சென்றால் உங்களுக்கு நிறைய வகையான சட்ட புத்தகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது தவிர நான் முன்னர் குறிப்பிட்டது போல www.documents.gov.lk ஊடாக உங்களுக்கு ஆன்லைனிலும் டவுன்லோட் அல்லது தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய சட்டங்களும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பப்ளிகேஷன் பீரோ, இலங்கையின் பப்ளிகேஷன் பீரோவிலும் உங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டங்களையும் இவ்வாறான சட்ட புத்தகங்களையும் இலங்கை பப்ளிகேஷன் பீரோவில் உங்களுக்கு நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ள முடியும்.